பிக்பாஸ் சீசன் 6 நிகழ்ச்சியோட போட்டியாளர்களில் ஒருத்தர் தான் அசல் கோளாறு. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சர்ச்சையில் சிக்கியிருக்காரு. அசல் கோளாறு வந்து பெண் போட்டியாளர்கள்கிட்ட நடந்துக்கிற விதம் கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்னு நெட்டிசன்கள்லாம் வசப்பாட ஆரம்பிச்சிருக்காங்க. அசல் கோளாறு குயின்சி, ஆயிஷா, மகேஸ்வரி, நிவான்ட்டு எல்லா பெண் போட்டியாளர்களையும் தொட்டு பேசுறதோட மட்டும் இல்லாமல் கைகளை தடவுறதுன்ட்டு மோசமாக நடந்துக்கிறாரு. ஏற்கனவே குயின்சியோட கையை பிடிச்சி தடவுன அசல் ஆயிஷா மகேஸ்வரின்ட்டு அவங்கக்கிட்டேயும் வேலையை காட்டினாரு. நேத்தைய எபிசோடில் நிவா கிட்ட பெட்டில் உக்காந்து பேசிகிட்டு இருந்த அசல் யாருக்குமே புரியாதது போல் பொறுமையாக பேசிக்கிட்டு இருந்தாரு. இதை பார்த்த நெட்டிசன்கள்லாம் நிச்சயமாக நல்ல மாதிரியாக பேசியிருக்க மாட்டான் அப்படின்ட்டு விளாச ஆரம்பிச்சிட்டாங்க. மேலும் அசல் கோளாறால் பெண் போட்டியாளர்களுக்கு பிக்பாஸ் வீட்டில் பாதுகாப்பே இல்லை, அவரை வெளியேற்றணும் அப்படின்னு போர்க்கொடியும் தூக்கியிருக்காங்க நம்ம நெட்டிசன்கள். இன்னும் சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, எப்போவோ பேருந்தில் பெண்களை உரசனதாக சொன்ன சரவணனை ஹவுஸ்மேடுகள்கிட்ட வாய் கூட சொல்ல விடாமல் கண்களை கட்டி கூட்டிகிட்டு போனாங்க. ஆனால் அசல் கோளாறு பெண்களை உரசுறதையே பிக்பாஸ் வீட்டில் வேலையாக வச்சுக்கிட்டு இருக்காரு. அவரை ஒன்றும் செய்யாமல் வச்சுருக்கீங்க, முதல்ல அவருக்கு ரெட் கார்டு கொடுத்து அனுப்புங்க அப்படின்னு கோரிக்கையும் விடுத்துட்ருக்காங்க. அசல் கோளாறுன்ட்டு பேரை வச்சுக்கிட்டு பேருக்கு தகுந்த மாதிரியே கோளாறான வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு இந்த அசல் பையன் உள்ள.